நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விவாக நல்வாழ்த்துக்கள். தாம் இப்போது எம்முடைய இல்ல மாப்பிள்ளை ஆவீர்கள். இதை காட்டிலும் பெருமை வேறென்ன வேண்டும் எனக்கு? எனது பல நாள் கனவு நிறைவேறிவிட்டது. சிவனும் சக்தியும் இணைந்து விட்டனர். இன்று தாம் முழுமையடைந்தீர்கள். இனி நான் உருவாக்கிய சிருஷ்டியும் பூரணத்துவம் பெறும். பிரம்மதேவரே, இனி இந்த அகிலம் சிவசக்தியை மனதார வணங்கும். அன்னையை மனமுடித்து தாம் என்னிலும் பிரம்மதேவரிலும் பரிபூரண சிருஷ்டியிலும் ஆனந்தம் ஊற்றெடுக்க செய்தீர்கள். தம் விவாகத்தை தரிசிக்கும் எமது விருப்பம் இன்று உளமாற நிறைவேறியது. தாம் தேவியின் இல்ல கொண்டாட்டங்களில் பங்கெடுங்கள். நாங்கள் விடைபெற அனுமதி அளியுங்கள். என்னவென்று கூறுவேன்? எனது மனம் இன்று ஆனந்தத்தில் துள்ளுகிறது மகளே. சதி, தாய் தந்தையரிடம் ஆசி பெற வேண்டாமா? தந்தையே, எங்களை ஆசீர்வதியுங்கள். அகங்காரமா உனக்கு? விவாகத்தை ஏற்று மாப்பிள்ளையாக கருதியும் சரணங்களில் விழ மனம் மறுக்கிறதோ? பிரஜாபதி தட்சனை மீண்டும் நீ அவமதிக்கிறாய். Thank you.
என்னுடைய புத்தி பேதலித்ததால் நான் தமக்கு விரோதமாக இருந்தேன். ஒருவேளை நான் பிரஜாபதிக்கு மனைவியாக அல்லாமல் ஒரு தாயாக இருந்து யோசித்து பார்த்திருந்தால் முன்னரே சம்மதித்திருப்பேன். என் புதல்விக்கு கணவராக இறைவனே கிடைத்திருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள் மகேஸ்வரா, நான் மாபெரும் தவறு இழைத்தேன். தாய் மன்னிப்பு கோரக்கூடாது, இது ஆசி வழங்க வேண்டிய நேரம். இறைவனான தாங்கள் என்னை தாயாக கருதுகிறீர்களா? மிகவும் ஆனந்தம் அடைந்தேன், மிகவும் ஆனந்தம் அடைந்தேன். சதி, சிவனோடு நீ நிச்சயம் இணைவாய். வாழ்வில் மீண்டும் நான் நடனமாட வேண்டும் என்றால் அது உன் விவாகத்தில் தான் நடக்கும். என் வாக்கை நிறைவேற்றவே நான் இங்கு வந்தேன். ஆலோசித்துக் கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கும் புதல்விக்கு இதை செய்வது? என் மகள் இறந்து விட்டாள். இறந்தவர்களுக்கு செய்யும் காரியம் தானே இது? என் புதல்வியான சதிக்கு பிண்டத்தை வைத்து அவளை விட்டு பிரிய எண்ணுகிறேன். என் இதயத்திலிருந்து அவளை அடியோடு விளக்க தீர்மானித்து விட்டேன். மகாதேவா, இறைவனாக இருந்தும் தாம் மனித உருவை கொண்டவளை விவாகம் செய்தீர்கள். ஒருவேளை இவளை புரிந்து கொள்ள தமக்கு தாமதமாகலாம். இவள் தவறேதேனும் இழைத்தால் தாங்கள்தான் மன்னித்தருள வேண்டும். தம்மீது கொண்ட நம்பிக்கையுடன் என் புதல்வியின் கரங்களை தம்மிடம் ஒப்புவிக்கின்றேன்.
தங்களது வேலையை தாங்கள் துவக்கலாம். தங்கள் உத்தரவுப்படியே நடக்கட்டும். சற்று பொறுங்கள் தந்தையே. என் புதல்வி இவ்விடத்திலா? வணங்குகிறேன் தந்தையே. இதைத்தான் விதி என்று கூறுவார்கள். சதியின் சுயம்வரம் பற்றி தாம் அழைப்பு விடுத்திருந்தீர்கள். ஆனால் இப்போது தாம் செய்யும் காரியம் என்ன? சதிக்கு காரியம் செய்கிறீர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைத்தையும் நான் அறிந்தேன். சுயம்பரத்தில் நடந்ததையும் அந்த சிவன் தங்கள் மானத்தை மண்ணோடு மண்ணாக்கியதையும் அறிந்தேன். தங்கள் மனம் சுக்கு நூறாக உடைந்திருப்பதையும் அறிவேன் தந்தையே. நான் அனைத்தையும் அறிவேன். இக்காரியமும் நிறைவேறட்டும். எதற்காக தடுக்கிறாய்? இதற்கு எந்த அவசியமும் இல்லை தந்தையே. சதி என்றும் நமக்கு சொந்தமானவள். நம் அனைவரின் மனதையும் கவர்ந்தவள். தாம் இன்று இவ்வாறு சதிக்கு ஒரு காரியம் செய்ய துணிந்தீர்கள் என்றால் உங்கள் மனதின் வேதனையை நான் அறிவேன். ஆனால் என் வாழ்வின் எதிரியே, விவாகம் செய்த என் மகளை இனி நான் எவ்வாறு சொந்தம் கொண்டாடுவேன்? இந்த சம்பந்தமானது சமாதானமாக வேண்டும். இத்திருமணத்தை கொண்டு தங்களுடைய வாழ்வின் எதிரியை தாங்கள் வென்று காட்ட வேண்டும். திட்டமிட்டு இதை நிறைவேற்ற வேண்டும். உன் வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? அந்தணர்களே, தாங்கள் செல்லலாம். விடைபெறுகிறோம் அரசே. நேற்று வரை அந்த சிவன் தம்முடைய விரோதி ஆவார். ஆனால் இப்போது அவர் தங்களுடைய மாப்பிள்ளை, தங்களுடைய மருமகன். இந்நிலைமையை தாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் சதி மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் அவளை மனைவியாக ஏற்பாரா? அதோடு சதி தன்னுடைய தந்தை மீது அன்பு கொண்டவளாயிற்றே. தாம் நான் கூறும் வார்த்தைகளை புரிந்து கொண்டீர்களா? சதியின் பார்வைக்கு சிவனுக்கு மரியாதை அளிப்பீர்கள். அதே நேரம் சிவன் தம்மை அவமதிக்கும் சூழலை உருவாக்க வேண்டும். நாளடைவில் சிவன் தம்மை அடியோடு வெறுப்பதாக ஒரு எண்ணத்தை சதி மனதில் உருவாக்க வேண்டும். அது உண்மையென்று அவள் நம்ப வேண்டும். அதை எண்ணி அவள் துயரப்பட்டு வேதனையில் துடிக்க வேண்டும். சதியின் மனம் வேதனைப்பட்டால் சிவன் மனம் துடிக்கும் அல்லவா? சதி எவ்வாறு தமது விருப்பத்தையும் மீறி சிவனை திருமணம் செய்து அகிலத்தின் முன்னால் தங்களை தோல்வியுறச் செய்தாலோ, அதுபோலவே எப்போது சதி துக்கப்பட்டு தம்மை தேடி வருகிறாளோ, அப்போது அகிலம் போற்றும் சர்வேஸ்வரனை தாம் வென்றவராவீர்கள் தந்தையே. சிவன் தோற்க வேண்டும். இது நடக்க வேண்டும்.
சிவனை வெல்ல வேண்டும்.